கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் ஆண்டவரை மட்டுமே சார்ந்து வாழுகிற ஒரு நாளாயிருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 27:1 இப்படி சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. இந்த வசனம் மிக அருமையாக புரியும்படி இருக்கிறது. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டாதே என்றால் என்ன? நாளைக்கு பாரு, நான் உன்னைய என்ன செய்யறோம் பாரு, நாளைக்கு பாரு, நான் அதை அப்படி செஞ்சு காமிக்கிறேன், இவனுக்கு இப்படியா பேசிட்டாலேத, நாளைக்கு பாரு என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் நம்மை குறித்து, நம்முடைய திறமைகளை குறித்து, நம்முடைய பணங்களை குறித்து, நம்முடைய மனித பலனை குறித்து எல்லாம் பெருமையா பேசிட்டு இருப்போம். இப்படி பேசுகிற அநேக இரவோடு இரவாக மறித்து போனால், விபத்திலே சிக்கிக்கொண்டால், சுனாமியிலே மாட்டிக்கொண்டால், பூகமங்களிலே மூழ்கி போனால், புயலுக்கு தப்ப முடியாமல் போனால் நம் நிலைமை என்ன? இந்நாளைய தினத்தை குறித்து நீ பெருமைப்பட, நாளைக்கு நீ இருப்பியா இருக்க மாட்டியா உனக்கே தெரியாது. அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் பொழுதும் ஆண்டவரே, ஒரு புதிய நாளுக்குள் பிரவேசிக்க நீ சித்தம் கொண்டிருக்கிறீர். நான் ராத்திரி போட்ட மாத்திரையை ஒழுங்காக போட்டேன், சாப்பாடு டயட் கண்ட்ரோலை ஒழுங்காக சாப்பிட்டேன், அதனால நான் நோ. ஒவ்வொரு நாளும் நாம் எழும்போது அவருடைய கிருபை, பெருமை பாராட்ட என்னையா இருக்குது? இப்படி பெருமை பாராட்டின அநேக தங்கள் வாழ்க்கையில தோற்று போயிருக்கிறார்கள். பல கோடியாதிபதிகள் எல்லாம் தங்களுடைய பணத்தினால் எதையும் தங்களால் காத்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் மாண்டிருக்கிறார்கள். நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. இந்த வினாடி வரை ஆண்டவர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார், ஆண்டவரே இப்படி நடத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம மூழ்கி இருப்போம். நிறைய பெருமை பேச்சுதான் அநேகருடைய வாழ்க்கையில கெடுதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பெருமையான பேச்சுகளுக்கு நாங்கள் விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே அப்படிங்கிற சிந்தையோடு கூட நாம் செயல்படுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, பெருமையான வார்த்தைகள் எங்களுக்குள்ள வராதபடி, நாளைய தினத்தை குறித்த ஒரு பெருமை எங்களுக்குள்ள வந்துவிடவே கூடாது. அதில் நாங்கள் கவனமாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர் தந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.